எப்பனா வேலை செய்ய வேலை செய்யணும் சொல்லிருக்கனா படிங்க படிங்கன்னு தான சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு படிக்க கறி வலிக்குது என்ன படிக்குதுனா அங்க அங்க கால கலப்பிட்டு திரியாளுவ பரிச்ச பேப்பர்ல ஒண்ணும் கிடையாது முட்டை சோனியெல்லாம் முட்டை தான் வாங்கிட்டு வரா அந்த முட்டையை வச்சு பொரிச்சு அவிச்சு தின்னுட்டு தான் இருக்கணும் வீட்டுல உட்கார்ந்து நம்மளை மாதிரி வீட்டுல கடந்து பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு கடக்க கூடாது இவ்வளவு நாலு எழுத்து படிச்சு ஏன் பக்கத்துக்கிட்டு வேலைக்கு போகணும்னு பாத்தனா தான் கடந்து பத்து பாத்திரம் தேய்ப்பாடுவோம் போல இருக்கு இவ்வளவு சொல்லியன புக்க திறக்கலாம் போறாங்க ஸ்கூல் திறந்துட்டு இவ்வளவு நாள் வீட்டில் கிடந்து ஆட்டம் போட்டியெல்லாம் ஸ்கூலில் போய் இனிமேல் படிக்கிற வழியை பாருங்க சோனியெல்லாம் ஏபிசிடியவே மறந்துருப்பா என்னென்னி தான் அந்த வாத்திச்சி வேலை வச்சு குப்பை கொட்ட போதோ தெரில பத்தாம் கிளாஸ் இவைய வேற பத்தாம் கிளாஸில் நீ மார்க் எடுத்து இவைய பாஸ் ஆக போகிறாங்களோ தெரில சோனியை ஃபஸ்ட்டே வந்து படின்னு சொன்னேன் கேட்டாலா இப்போ அம்மா கிட்ட நல்லா பாட்டு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கா வீட்டில் இருந்து படிக்க மாட்டேன்னு சொன்னா டியூஷன் சேர்த்து விடுறேன் அங்கே போறியா எம்மு அந்த ராஜாக்கா டியூஷனுக்கா ஆமாம் அங்கே தான் அவள் அந்த பிள்ளை நல்லா சொல்லி கொடுப்பாளாம் எல்லா பிள்ளைகளும் அங்க தான் போகுது உன்னை என்ன சேர்த்து விடுங்க எம்மோ நான் அங்க போக மாட்டேன் அவிய ரொம்ப அடிபாவளம் எல்லா பிள்ளைகளும் சொல்லிச்சி நான் அங்க போக மாட்டேன்பா உனக்கு அடி போடணும் போட்டாதானே படிப்பா அங்க சேர்த்து விடுங்க நீ அங்க போய் இருந்து படிச்சிட்டு வா எம்மோ அவிய படிக்கலனா வீட்டுக்குலாம் அனுப்ப மாட்டாவ பை எவ்ளோ நேரம் ஆனாலும் வீட்லயே அங்கே இரு தங்குன்னு சொல்லிட்டு பாயெல்லாம் போட்டு சோறலாம் போட்டு அங்கேயே வச்சு படிக்க வைப்பாவ நான் போக மாட்டேங்க சோனி அப்படியே ஒன்பது மணி வரைக்கும் ஓட்டிடலாம் படிக்காமன்னு நினைப்பா அந்த அக்கா அப்படி விட மாட்டாவல்ல இரு அங்கே இரு படிச்சு முடிக்கிறதே எதுக்கு வீட்டுக்கு அங்கே இருக்க வேண்டியதானே அதான் சோரம் போட்டு பாயெல்லாம் போட்டு வச்சு முடியும் பார்க்க நாய் நாயை வளர்க்குற மாதிரி போய் அங்கேயே இருந்து வாசலில் கிடந்து படிச்சுட்டு வா எம்ம போவேன் நான் வீட்டிலே இருந்தே படிக்கேன் அதான் நீ படிக்கிற லட்சணம் எனக்கு தெரியாது பாஸ் ஆக வேண்டாமா பார்த்தாவதுல எம்மோ கொரோனா நேரத்தில் எல்லாரையும் பாஸ் ஆக்கி விட்டுருவோம் ஆ இப்படி சொல்லிக்கிட்டே தெரி ஒரு வார்த்தை படிச்சிடாத உன் பேரையாவது இங்கிலீஷ்ல எழுத தெரியுமா இல்லை அதையும் மறந்துட்டியா எம்மோ ரொம்ப ஓவராக பண்ணாதவ எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாமே படிச்சுட்டேன் அப்புறம் ஏன் பரிசு பேப்பரில் ஒன்றும் எழுத மாட்டேங்கா பரிசு பேப்பர்லாம் எனக்கு எல்லாம் மறந்து போயிருது நான் என்ன பண்ணுறது மறந்து போகுதுன்னா திரும்ப திரும்ப படிக்கணும் ஒருக்கா படிச்சிட்டா எல்லாம் படிச்சுட்டு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காது வேற எப்படி மண்டையில் யாரும் எம்மோ எல்லாம் படிச்சிட்டேமோ எக்ஸாம் நேரத்தில் ஒருக்கா ரீட் பண்ணி விட்டால் மட்டும் போதும் ஆனால் எக்ஸாம் பேப்பரில் எழுதும்போது மட்டும் எல்லாம் மறந்துடுது பிளாங்க் ஆகிடுது எக்ஸாம் பார்த்துட்டதில் நான் என்ன பண்ணுறது அது ஏன் கெட்ட நேரமோ என்னமோ என் ராசியில் அது எதுவும் சரிப்பட்டு வரலையே என்னமோ ஆ நீ படிக்காததுக்கு உனக்கு ராசி நட்சத்திரம் எல்லாம் உனக்கு சேவனை செஞ்சுருவாங்க இப்படி எதையாவது சொல்லி ஏமாத்திக்கிட்டே திரி லாஸ்ட் வரைக்கும் ஒரு சுட்டு படிச்சிடாத உங்கள்கிட்ட நாள் முழுதான் இப்படி குறை கொடுத்துட்டு இருந்தேனா இங்கேயே தான் கொறை கொடுத்துட்டு இருக்கணும் ஏன் வேலையை யார் பாக்குறது நான்தான் போய் பாக்கணும் போறேங்களையும் அடுப்புல பருப்பு பொடுத்து வந்தேன் அது என்னாச்சோ ஏதாச்சோ அடிபிடிச்சிச்சோ என்னமோ இவ்வளவு கிட்ட குறை கொடுத்தன நமக்கு தான் நெஞ்சு வலி வந்து போகும் ஹா சோ அவங்க வாக்கு மாதிரி உட்காரு ஏதோ சோனி ஹவுஃபா படிச்சிட்டு இருக்கான் ஆமா எங்க அம்மா படி படின்னு சொன்னவளா எனக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதான் இதை எடுத்து படிச்சிட்டு இருக்கேன் ஆமா நான் கூட படிக்கணும் இன்னும் தொடவே இல்ல புக்க நடிக்காத பூமாரி நீ இப்படிதான் சொல்லுவ தொடவே இல்ல புக்கன்னு அங்க பரீட்சையில என்ன டெஸ்ட் வச்சாலும் அப்படியே ফুল மார்க் வாங்குற ஐயோ சோனி உண்மையாவே படிக்கல நான் இனிமே நைட் தான் உட்கார்ந்து படிக்கணும் நைட்டே முடியலனா விடிய காலம் தான் படிப்பேன் ஐயோ விடிய காலமா எனக்கெல்லாம் விடிய காலம் ரொம்ப கஷ்டம் சோனி விடிய காலம் எந்திச்சு படிச்சனா ஐயா நல்ல மனசுல ஏறோம் நல்லா படிக்கிறதுல மண்டையில நிக்கும் தெரியுமா குமரி நீ தான் அவளுக்கு சொன்னாலும் அவளுக்கு மண்டையில ஏறாது அவளுக்கு யாராவது நல்ல விஷயம் சொல்லிட்டாங்கன்னு வையா ஏதோ வேப்பங்காய திங்குற மாதிரி தான் முழுக்குவா சந்தியா வாய முடிட்டு இருந்துரு நானும் பூமரிய தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் சரி சரி சண்டப்படாதீங்க ஏதோ பூமரி சின்ன பொண்ணு பாத்தியா அவ இந்த வீட்டு பக்கமும் வரல ஒரு ஃபோனும் இல்ல மெசேஜும் இல்ல ஆளே அட்ரஸ் இல்ல எங்க போனா தெரியல நானும் அவள பார்க்கல எங்க அம்மா கடைக்கு போறதுனால நான் இப்பதான் கடைக்கு போய் வந்தேன் பூமரி சதி செஞ்ச அவன பத்தி பேசாத சந்தியா அவன் மேல நான் பயங்கர கோவமா இருக்கேன் ஏன் பூமாரி என்னாச்சு நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் ஜெண்டியா அவ இங்க ஆச்சு வீட்டுக்கு போயிட்டு வந்தான் வரும்போது சைக்கிள் ஏறி வீட்ல கொண்டு விட்டுறலாம்ங்க அவ விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் சைக்கிள்ல போறான் ஏனா எவ்வளவு தூரம் நடந்து வந்தே தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா அங்க இருந்து பேசவே கூடாதுன்னு இருக்கே அப்படி எல்லாம் சொல்லாத பூமாரி அவன் மட்டும் வளாடி இருப்பான் அவன் நல்லா நடிப்பா அவனுக்கு எதாவது என்கிட்ட தேவைப்பட்டா மட்டும் அப்ப தங்கச்சி தங்கச்சி அப்படி சொல்லி மிணுக்குவான் அவனுக்கு இருக்கு சரி பூமாரி கோவப்படாத இல்ல சோனி வீடு வந்துருச்சுல சோனி அம்மைக்கு தெரியாம பாத்துக்க அவளுக்கு தெரிஞ்சினா எங்க அம்மட்ட சொல்லி கொடுத்துருவ சரி சரி நீ பாத்து இறங்கு நீ சோனி வீட்டுக்குள்ள போ நான் சைக்கிள்ல விட்டுட்டு லாக் பண்ணிட்டு வரேன் சரி இல்ல சாவிய பத்திரமா கொண்டு வந்துரு நம்ம அப்படியே சைக்கிள்ல ஒரு ரவுண்ட் அப்படியே பேட்டி சீன போட்டு வருவோம் ஜெகன்ட் எல்லாம் காமிச்சிட்டு வருவோம் புது சைக்கிள் வாங்கி சொல்லி ஐயோ இது லேடிஸ் சைக்கிள் அச்சே அவங்க சொன்னா நம்ப மாட்டானோல

நல்லா சொல்லு பூமாரி நானே எவ்வளவோ அவளுக்கு சொல்லி பார்த்துட்டேன் அவ அதை காதலே வாங்க மாட்டேங்கிறா ஏம்மா ஐயப்பா நீ இப்படி கொஞ்சம் காலை நீட்டி உட்காருவோம் ஏத சின்ன புண்ணி என்னாச்சு நொண்டி நொண்டி வாரா அத ஏன் கேக்குற சந்தியா சரி கேக்கல விடு ஐயோ சொல்றது கேளு சந்தியா சரி சொல்லு எங்க அப்பாட்ட அடம் பிடிச்சு சைக்கிள் வாங்கி கேட்டனா அவையெல்லாம் வாங்கி தந்தாவ சரின்னு சொல்லி சதீச ஓட்ட சுடி தர சொல்லி சொன்னேன் அவனும் ஓட்ட சுடிதாரின்னு கூட்டிட்டு போனான் அங்க ரோட்ல போய் ரெண்டு வர விழுந்துட்டோம் வாட்ட சொல்லி வந்தா நீ தான உலனோம் அவ ஏன் எது குலுந்தான் கூடாலே ஒரு கழுத வந்துச்சு கழுதிலே இடிச்சி பொத்துனு விழுந்து என்ன பாடு தெரியுமா கழுதை என்ன அந்த கழுதை கடுபாய் போய் சைக்கிள ஒரு எட்டு எட்டி மிதிச்சிட்டு போச்சு அந்த சைக்கிள எங்க மேல வந்து விழுந்துச்சு சின்னப்ண்ணா நீங்க விழுந்தத யாரும் பாக்கலியேக்கோ நான் நினைச்சி யாரும் பார்க்கிறதுக்குள்ள எந்திரச்சிடலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள பக்கத்து ஊர் கរបையும் ஒருத்தைய பாத்துட்டான் யார் சின்னப்ண்ணா அது பஸ்ட் ஸ்டாண்டல்ல போய் நிப்பனே ஒருவேடே அவனா ஆமா ஒருத்தானே முண்டக்கனே அவனே தான் ஆமா அவன் வேற கழுத மேல யாத்திட்டா சின்ன பண்ணு கழுத மேல யாத்திட்டா சின்ன பொண்ணு கழுத மேல யாரிட்டா சின்ன பண்ணுன்னு ஒரே சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே நின்னான் சமக்கு அடுப்பாச்சு எனக்கு எப்பயும் சின்ன பொண்ணு சின்ன பண்ணு பேபி திடீர்னு போய் கூப்பிட்டுறான் சமக்கு அடுப்பாயிருச்சு என்ன பண்ணனே தெரியல அந்த எல்லாம் சதீச கூப்பிட்டு நாலு கேளுவனா நாலு வாரத்தை நறுக்குன்னு சொல்லி சொன்னேன் அவன் நல்லா திட்டி விட்டுட்டான் அந்த பையனை அவன் ஆளெல்லாம் கூப்பிட்டு வரேன்னு போயிருக்கான் எவ்வளவு சின்ன பொண்ணு அப்ப ஏதும் பிரச்சனை ஆகுமா தெரியல பூமாரி ஆனா உங்க அண்ணன் தான் ரொம்ப தைரியமான ஆளா இருக்கானே நல்லா பேசியா எதிர்த்து அந்த ஆளை அவன் சமாளிச்சுக்கிடுவான்னு சொல்லிட்டு நல்லா சண்டை போடட்டும் நான் ஒரு பக்கமா உட்கார்ந்துட்டேன் எனக்கு பயங்கர கால்வெளி தெரியல பூமாரி கால் பயங்கரமா வலிக்கு ஃபேண்ட்டை தூக்கிட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு தூரம் இழைச்சி பிச்சு வச்சிருக்குன்னு ஃபேண்ட் கொஞ்சம் ஓட்டையும் போட்டிருக்கு நல்லா முட்டி அரைச்சி பிச்சுச்சா இதுக்குதான் மண்ணு ரோட்ல ஓட்டணுங்கிறது ஒன்னு யாரும் தார் ரோட்ல போய் வாட்டி பழக சொன்னது நான் மண்ணு ரோட்ல தான் போய் அவனை ஓட்ட சொல்லி கேட்டேன் அவன் இங்கே சின்ன பிள்ளைல ஆளுலாம் வரோம் வரும் மேல கொண்டு விட்டு உள்ளே உள்ள போச்சிருவா வா நான் ஒரு ரோட்டை கட்டுறேன் அங்க போய் ஓட்டுவோன்னு சொன்னான் நீங்க சொல்லி தந்துருப்பேன்ல நீ வீட்டில் இருப்பியோ இல்ல தோட்டத்துக்கு எங்கேயும் போயிருப்பியோன்னு நினைச்சேன் சரி ஆம்பளை பையனா சூப்பரா சொல்லி தருவான்னு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் உனக்கு அப்ப இதை தேவைதான் எப்போ யாரும் அம்மை விட்ட சொல்லிடாதீங்க இப்போ உங்கள் அம்மா விட்ட சொன்னாலும் சரி எங்கள் அம்மாட்ட சொன்னாலும் நன்னே திட்டுவாவ நான் அடம் பிடிச்சி இந்த சைக்கிளை வாங்கியிருக்கேன் யாராவே அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க நான் பாட்டுக்கு அப்படி சமாளிச்சுக்கிறேன் மெல்ல மெல்ல நடந்து வேற எங்கள் வீட்டில் சைக்கிளை பிடுங்கி வச்சுக்கிடுவாவ வேற சைக்கிள் ஓட்டவே தர மாட்டாவ சரி விடுப்பு மாதிரி நடந்தது நடந்து போச்சு நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு போனோம் சரி நான் மெல்ல மெல்ல வீடு போய் சேர்றேன் சதீஷ் வண்டியை விட்டுட்டு உள்ளே வாரேன்னா அந்தளவு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான் போல சரி பூமாரி நான் வீட்டுக்கு போகிறேன் அவனை சைக்கிளை கொண்டு வந்தானா எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்ற சொல்லிடு இப்படி நொண்டி நொண்டி தான் நான் வீடு போய் சேரணும் போல சரி